ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாங்களா? சாதம் ஒரு கப் எடுத்துருக்கிறேங்க. அதில் பாதி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு, ரெண்டு பச்சை மிளகாய், முந்திரி, கருவேப்பிலை, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம சமைக்க போயிடலாங்களா? பாருங்க, அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். இப்போ நாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வேண்டாம் அப்படின்னா குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம சோம்பு சேர்த்துடலாங்க. சோம்பு கூட, முந்திரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. முந்திரிய நெய்லையே இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க. இது நெய்யிலேயே நல்லா வதங்கிட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முந்திரி பிடிக்காதுன்னா வேர்க்கடலை சேர்த்திக்கலாங்க. இது கூட ரைஸ் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு பாட்டை எடுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற ரைஸ் சேர்த்துடலாங்க. இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ கொத்தமல்லி தலை மேலே தூவிடலாங்க. தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இது ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. பாருங்க, சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.